கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசகலத்தூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர்தான் சின்னச்சாமி. இவருக்கு சுமதி மற்றும் சுஜாதா என்ற இரண்டு மகள்களும் உள்ளனர். சின்னச்சாமி இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இந்நிலையில்தான் இளைய மகனான சுஜாதா பிரசவத்திற்காக தனது அப்பாவான சின்னச்சாமி வீட்டிற்கு வந்து தங்கியிருந்த நிலையில்தான் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்து 3 மாதங்கள் ஆகிறது. இந்நிலையில்தான் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு சின்னசேலம் அருகே உள்ள பாண்டியன் குப்பத்தில் தனது கணவருடன் வசித்து வந்த சின்னச்சாமியின் மூத்த மகளான சுமதி தனது 1 வயது மகளான ஸ்ரீநிதியுடன் தனது தந்தையான சின்னசாமியின் வீட்டிற்கு வந்துள்ளார். சின்னச்சாமி கூலி வேலைக்கு பெங்களூர் சென்று விட்ட நிலையில்தான் அம்மா மயிலும் வயல் வேலைக்கு சென்றும் விட்டார். வீட்டில் அக்காவான சுமதியும் தங்கையான சுஜாதாவும் தங்கள் குழந்தைகளோடு இருந்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சுமதி தீயில் இருந்த நிலையில் உடலில் ஆடைகளின்றி நிர்வாணமாக தலையில் வெட்டு காயங்களுடன் இரத்தம் கொட்டியவாறே அழுதி துடித்தபடி வீட்டிற்கு வெளியே ஓடியும் வந்துள்ளார். அதே வேளையில் சுமதியின் குழந்தையான ஸ்ரீநிதியும் தீக்காயங்களுடன் அழறி துடித்து கொண்டும் இருந்துள்ளது. இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் சுமதிக்கு ஆடை அணிவித்து 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து சுமதியையும் அவரது குழந்தையையும் அருகிலுள்ள வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அதைத் தொடர்ந்து விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் பிறகு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் சுமதி கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நேற்றிரவு சுமதி இறந்தும் போயுள்ளார். பலத்த காயங்களுடன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட குழந்தையான ஸ்ரீநிதியும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. அசகலத்தூர் கிராமத்தில் தாயும் சேயும் தீயில் எரிந்த சம்பவமானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த சம்பவம் குறித்த தகவலை அறிந்த சுமதியின் அப்பாவான சின்னச்சாமி பெங்களூருவில் இருந்து வந்து தனது மகளான சுமதிக்கு பேய் பிடித்ததால் தன்னைத்தானே வெட்டி கொண்டு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டார் என்றும் வரஞ்சரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இது சம்பந்தமாக புகாரை பெற்ற போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில்தான் அசகலத்தூரில் உயிரிழந்த சுமதி மற்றும் அவரது குழந்தையான ஸ்ரீநிதியின் சடலத்தை சாலையில் வைத்து இறந்து போன சுமதியின் கணவர் மற்றும் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் செய்தனர். சுமதி தற்கொலை செய்து கொள்ளவில்லை எனவும் சம்பவத்தன்று சுமதிக்கும் அவரது தங்கையான சுஜாதாவிற்கும் வீட்டிற்குள் கடும் சண்டை நடந்துள்ளது எனவும் ஆத்திரத்தின் உச்சியில்தான் சுமதியும் குழந்தையான ஸ்ரீநிதியும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் எனவும் கூறினார்கள். எனவே உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சுமதியின் தந்தையான சின்னச்சாமிக்கு சொந்தமாக 20 சென்ட் நிலம் வாங்கியுள்ளதாகவும் அதனை பெறுவதில் சுமதி மற்றும் சுஜாதாவுக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தகராறை தொடர்ந்துதான் சுமதி மற்றும் சுமதியின் குழந்தையான ஸ்ரீநிதியையும் அறிவாளால் வெட்டி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி சுஜாதா கொலை செய்ததும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் வழக்கை விசாரித்த காவல்துறை சுஜாதாவை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தது. முதலில் குற்றச்சாட்டை மறுத்து அழுத சுஜாதா பின்னர் தனது அக்காவையும் குழந்தையான ஸ்ரீநிதியையும் கொலை செய்ததை ஒப்பும் கொண்டுள்ளார். அவர் அளித்த வாக்குமூலமாக காவல்துறை தரப்பில் கூறுவது இதுதான். என் அப்பா சமீபத்தில் 20 சென்ட் இடம் வாங்கினார். அதை எனக்கு எழுதி கொடுக்கும்படி அவரிடம் கேட்டேன். ஆனால் அக்காவும் அதில் பாதியை தனக்கு தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். அப்பாவும் அம்மாவும் அன்று வீட்டில் இல்லாததால் இது தொடர்பாக எனக்கும் அக்காவுக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அப்போது அக்காவை கொலை செய்துவிட்டு தற்கொலையாக மாற்றிவிட்டால் 20 சென்ட் இடமும் எனக்கு கிடைக்கும் என்று திட்டமிட்டேன். அதனால் அறிவாளால் அக்காவின் தலையிலும் உடலிலும் வெட்டிவிட்டு தயாராக வைத்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து விட்டேன் என்று சுஜாதா கூறியதாக போலீசாரும் சொல்கிறார்கள். இதையடுத்து அதனை கொலை வழக்காக மாற்றிய கள்ளக்குறிச்சி போலீசார் சுஜாதாவின் 3 மாத குழந்தையுடன் அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர். அசகலத்தூரில் சொத்துக்காக அக்கா மற்றும் அவரது குழந்தையை கொலை செய்த தங்கையால் பெரும் பரபரப்பு தற்போது ஏற்பட்டும் உள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.